ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லாஸ்ட் 3 டேஸாக மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் இந்த மாதிரி வட மாநிலங்களில் லாரி டிரைவர்ஸ் போராட்டம் பண்ணிட்டு வந்ததை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த போராட்டம் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, பாரதிய நியாய சங்கீதா அப்படிங்கிற ஒரு இந்திய தண்டனை சட்டம், அதில் ஹிட் அண்ட் ரன் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் படி லாரி டிரைவர்ஸ் ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அவங்க தப்பி ஓடிட்டாங்க அப்படின்னா அதுக்கான தண்டனை முன்பு இருந்ததை விட இப்போ வந்துட்டு அதில் சில அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது சம்மந்தமாக தான் இப்போ லாஸ்ட் 3 டேஸாக இந்த போராட்டம் நடந்துட்டு இருந்தது. இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் டிசம்பரில் நடந்த பார்லிமெண்ட் விண்டர் செஷனில் தான் இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட்டாக நடந்த இந்த விண்டர் செஷன் பார்லிமெண்ட் ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, எதிர்கட்சி எம்பிக்கள் ஒரு 140 மேலே இந்த டைம் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி இருந்தது நம்ம பிரிட்டிஷ் காலத்திலிருந்து மோர் தென் 100 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு வந்த சில கிரிமினல் லாஸில் இந்த டைம் சில ரிவிஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி ரிவைஸ் பண்ணது தான் இந்த பாரதிய நியாய சங்கீதா அப்படிங்கிற ஒரு இந்திய தண்டனை சட்டம். அதில் ஹிட் அண்ட் ரன் அப்படிங்கிற செக்ஷனில் வந்த அமெண்ட்மெண்ட்டுக்காக தான் இப்போ இந்த லாரி டிரைவர்ஸ் எல்லாம் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய தண்டனை சட்டம், இந்திய சாட்சியக சட்டம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமாக இருக்கக்கூடிய குற்றவியல் சட்டங்களில் பாரதிய அப்படிங்கிற நேமில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி மாற்றினது தான் தண்டனை சட்டத்தை பாரதிய நியாய சங்கீதா அப்படிங்கிற நேமில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வர்ற ஹிட் அண்ட் ரன் அப்படிங்கிற செக்ஷனில் தான் இப்போ நடந்துட்டுருக்கிற போராட்டம் அது சம்மந்தமாக தான் போயிட்டுருக்கு. எதிர்பாராத விதமாக லாரி ஓட்டி ஒரு லாரி டிரைவர் ஆக்சிடென்ட் பண்ணி அதில் ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா அவங்களுக்கான தண்டனைன்னு பார்த்தோன்னா 2 வருஷம் இருந்துட்டு இருந்திருக்கு. 2 வருஷம் சிறை தண்டனை தான் முன்னாடி வரைக்கும் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ அந்த ஹிட் அண்ட் ரன் செக்ஷன் படி சில ரிவிஷன் நடந்திருக்கு. அதாவது முன்னாடி 2 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு இருந்திருக்கு. ஆனால் இப்போ பார்த்தோம்னா எதிர்பாராத விதமாக இந்த மாதிரி ஒருத்தரை கொல்லப்பட்டாங்க அப்படின்னா 7 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒருவேளை அந்த லாரி டிரைவர் தப்பி ஓடிட்டாரு அப்படின்னா அதுக்கு 10 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை. அதே மாதிரி அபராதம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு 7 லாக்ஸ் வரைக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ரிவிஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி பிஜேபி அரசு கொண்டு வந்த இந்த ரிவிஷனுக்காக தான் லாரி டிரைவர்ஸ் இதை எதிர்த்து இப்போ போராட்டம் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா இந்த மாதிரியான ஸ்டேட்ஸில் நேஷனல் ஹைவேஸில் லாரி டிரைவர்ஸ் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால் டிராஃபிக் அதிகமாகிருக்கு, அதே மாதிரி அந்த ஃபியூயல் சப்ளை வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போராட்டம் January 1st அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று வரைக்கும் 2 நாளாக நடந்துட்டு இருந்திருக்கு. நம்ம நாட்டில் முக்கியமான வணிகம் எல்லாமே இந்த லாரி ட்ரக் டிரான்ஸ்போர்ட் மூலமாக நடக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஃபியூயல் சப்ளைலையாகட்டும் அதே மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்துலேயுமே வந்து தட்டுப்பாடுகள் நிலவும் அப்படிங்கிறதுனால மத்திய அரசு இதில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கு. இதனால் இப்போதைக்கு இந்த செக்ஷனை வந்துட்டு நிறுத்தி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதனால் இப்போ போராட்டம் வந்துட்டு வாபஸ் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி எதிர்பாராத விதமாக ஏற்படுற விபத்தில் மாட்டி ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா அதுக்காக லாரி டிரைவர்ஸுக்கு ஒரு 10 வருஷம், 5 வருஷம் இந்த மாதிரி அதிகபட்சமாக ஒரு சிறை தண்டனை கொடுக்கப்படும் போது அவங்களோட லைஃப் பாதிக்கப்படும், அந்த டிரைவர்ஸோட லைஃப் பாதிக்கப்படும் அப்படின்னு டிரைவர்கள் சைடு போராட்டம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கவனக்குறைவாக வண்டி ஓட்டி இந்த மாதிரி ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கு இந்த தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.